டிக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் பிராவெக்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூவபிள் டிக்குக்குள்ளே ஒரு டேப்லெட் இருக்கும். ஒரு சூவபிள் ஒரு டேப்லெட் தான் அது. அந்த டேப்லெட்டை நான் வாங்கி ரெண்டு பேருக்குமே வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்றப்பில் கொடுப்பேன். ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் அடுத்து டிக்ஸே இருக்காது. அந்த டேப்லெட்டை கொடுத்து ஒரு 6 ஹவர் 4 ஹவர்ல அப்படி இருக்கிற டிக்ஸ் எல்லாம் செத்து செத்து ஒழுக ஆரம்பிக்கும். ஸோ உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அது. ஸோ அதனால பிராவெக்டோ வாங்கி கொடுக்கலாம். பிராவெக்டோ குவைட் எக்ஸ்பென்சிவ், பட் ஆனால் ரிசல்ட்ஸ் அமேசிங்காக இருக்கும். ஸோ சப்போஸ் பிராவெக்டோ வாங்க முடியல அப்படின்னு சொன்னால், ஸ்பாட் ஆன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பாட்டான்ஸ் மார்க்கெட்ல கிடைக்கும். மெட்ஃப்ளை, விவால்டிஸ் இதோட ஸ்பாட்டான்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ வெயிட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு ஸ்பாட்டான் வாங்கி போட்டாலே போதும். ஸ்பாட்டான் எப்படி போடணும் அப்படின்னு சொன்னா, அவனங்களோட கழுத்துல ஒரு தடவை, அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் பிளேட்ல கொஞ்சோண்டு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு முதுகு கிட்ட இந்த போன் இருக்க இடத்துல கொஞ்சோண்டு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்பாட்டான்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு குளிக்க வைக்கக்கூடாது. அண்ட் அட் த சேம் டைம் ஸ்பாட்டான்ஸை லிக் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும்.